ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொழியர்கோன்ப பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் வேயன தோளுமையொரு பாகமாக விடையேறி சடைமேல், வேயன தோளுமை ஒரு பாகமாக விடையேறி சடைமேல் தூய மதிசூடி சுடுகாடதனில் நடமாடி மலைதனை வினவில் வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடல் மலராகும் நயனம், வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடல் மலராகும் நயனம், காய்கணையினாலிடந்து காய்கணையினாலிடந்து ஈசலடி கூடும் காலத்தி மலையே, காய்கணையினாலிடந்து ஈசனடி கூடும் காலத்தி மலையே, காலத்தி மலையே. காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்ப, காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்ப, நீள் வானலைக்கும் தவ தேவு செய்தானிடம், காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்ப, நீள் வானலைக்கும் தவத்தேவு செய்தானிடம், தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை, தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை, தேனலைக்கும் வயல் தென் குடித்திட்டையே, காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்ப, நீள் வானலைக்கும் தவத்தேவு செய்தானிடம், தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை, தேனலைக்கும் வயல் தென் குடித்திட்டையே. காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம்,
காப்பதோர் வில்லும் அம்பும் கையேதோர் இறைச்சி பாரம் தோர் பேருஞ்செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தோர் பேருஞ்செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தீப்பேரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தங்கள் தீப்பேரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தங்கள் கோப்பதும் பற்றி கொண்டார் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பனிந்தெல்லை வாவென்ற வான் கருணை ஏ கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பனிந்தென்ன வாவென்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீற்றருக்கே சென்றூதாய் கோத்தும்பி சுண்ணப்பொன் நீற்றருக்கே சென்றூதாய் கோத்தும்பி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பிரசித்தியான தினமாக இனிமேல் இன்னிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஸ்ரீராம் நவமி உற்சவம் போல் நடக்க போகிறது. இந்தியா முழுக்க அப்படி ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒரு மனசுக்கு எல்லாருக்கும் ஒரு குளிர்ச்சி இருக்கிற இதை நினச்சி பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது போல் ஒரு ஒரு ஃபெஸ்டிவிட்டி நடந்திருக்கு ஆல் ஓவர் த இந்தியா. எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு சாந்தம். ராமோ தர்ம விக்கிரகமா அவருக்கு பேரே என்ன அப்படின்னா தர்மத்தின் உருவமாக இருக்கிற பகவான் அவர் அப்படிங்கிறதுனால நம்ம இனிமே இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நிறையா நம்மளுடைய தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கடைபிடிக்கிறதுக்கும் ஒரு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற இருந்துருக்கோம் இருந்தாலும் அதில் ஈடுபாடு நிறையா இல்லாதவாளுக்கும் நிறையா இனிமேல் ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா நம்ம தர்மத்தை கடைபிடிச்சு இந்த இன்னைக்கு இதை பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அவர் பதினோரு நாள் விரதம் இருந்து ஆகார நியமங்களோடு இருந்து தீர்த்த விசேஷம் இருக்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று தீர்த்தமாடி தன் கையாலேயே தானங்கள்லாம் பல செஞ்சு அவர் கையாலே இன்றைக்கி பிராணப்பிரதிஷ்டை ஆகியிருக்கு. இத்தனை ஜனங்களுடைய பிரதிநிதியாக அந்த பிராணப்பிரதிஷ்டையை அவர் பண்ணியிருக்கார். அப்படி இன்றைக்கி அந்த 24/1/2024 இந்த சோமவாரத்தோடு கூடிய இந்த துவாதசி தை மிருகசிருஷம் அதான் இன்றைக்கி நம்ம கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை. இந்த நாள் இதை விட உயர்ந்ததாக பக்தி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மகானுடைய குரு பூஜை. நாயன்மாருடைய சரித்திரத்திலாம் பார்க்குற போது அவளுக்கு அந்த குரு பூஜை அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னா நாம் நாயன்மார்கள் சம்பிரதாயத்தப்படி அவள் பரமேஸ்வரனோட ஐக்கியமான நாள். இன்னைக்கு அவர் கண்ணிடந்து அப்பி பரமேஸ்வரனை கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்ச நாள். அதனால் முதல் பாடலே இன்னைக்கு திருக்கையில் திருக்காலத்தியுடைய பதிகத்தையே எடுத்து நம்ம பாடினோம். இன்றைக்கி திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை இப்படி ஆச்சரியமான தலம்
மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிற விசேஷம் தலங்களுக்கெல்லாம் உண்டு, பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த தலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, நதி நிதி பர்வதம், இந்த ஸ்தலத்துக்கு மட்டும் அது இருக்கு. யுனிக்கான ஸ்தலம் திருக்காளஹஸ்தி அப்படிங்கிற ஸ்தலம். நதி அப்படிங்கிறது ஸ்வர்ணமுகி அப்படிங்கிற நதி. அது எங்கேருந்து வருது, கிளம்பி வருது அப்படின்னா, ஆந்திராவுக்குள்ள திருப்பதிக்கெல்லாம் தாண்டி உள்ள சித்தூருக்கு உள்ளே இருக்கிற ஒரு மலையிலிருந்து புறப்பட்டு வர்றது. அங்கிருந்து பிரவாகமாக வர்ற நதி, அந்த நதி சொர்ணமுகி நதி, சொர்ணமுகி அப்படின்னு நதி பேர், பொன்முகலி அப்படிங்கிற தமிழில் சொல்லப்பட்ட அந்த நதியானது காளஹஸ்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு மட்டும் தீர்த்தமாக இல்லை, திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதிக்கும் அதுதான் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. பொன்முகலிக்கரையிலே தான் அந்த அந்த சேஷாத்ரி அப்படிங்கிற மலை இருக்கான். சப்த கிரி அப்படின்னு சொல்லப்படுற கிரி எங்கே இருக்குது அப்படின்னா, பொன்முகலிக்கு மிக அருகில் இருக்குதுன்னு சொல்லப்படும். அதனால் பொன்முகலி அப்படிங்கிறது பெருமாளுக்கு முதல்ல தீர்த்தமாகி அப்படி ஓடி வந்து காளஹஸ்தி வழியாக காளஹஸ்தியில் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு அப்படி மாலை சாத்துறது போல் அப்படி ஜோராக போகிறது அப்படி நதி. நிதி என்ன அப்படின்னா, நீங்கள் முழுக்க நம்ம காளஹஸ்தி க்ஷேத்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு அவதார படலத்துக்குள்ளே அப்படி கால் எடுத்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். க்ஷேத்திரத்து மகிமையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு கண்ணப்பருடைய விசேஷத்தை பார்த்துக்கலாம், இன்றைக்கி தொடங்கியாச்சு. நாளைக்கு அவரோடத பார்த்துக்கலாம், ரெண்டு நாள் விஸ்தாரமாக கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு சொல்கிறதுக்கு. அப்படி நிதி எது நிதி அப்படின்னா, அருள் நிதி தானே நிதி. பணம் கொடுத்தா செலவழிச்சிருவோம், தங்கம் வெள்ளி அப்படின்னா காணாமல் போயிடும், அரிசி பருப்பு வாங்கி வச்சா சாப்பிட்டு தீர்த்துருவோம், எதை நிதினு சொல்ல முடியும் அப்படின்னா, அருள் நிதினா நீங்காத நிதி. ஞானம் கல்வி இதெல்லாம் கூட நிதினு சொல்லப்படுறது. அதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும். அதுவும் நான் ரொம்ப நிறையா படிச்சிருக்கேன், நான் இதிலெல்லாம் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், இதிலெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட 58-60 வயது வரைக்கும் தான் அந்த கல்விக்கே மதிப்பு. அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வேணால் ஒரு ஒரு கிளாஸ் வேணால் எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்பாளே தவிர, அப்படி அப்பட்டவாளுக்கு சூப்பர் அனிமேஷன்லாம் கொடுத்து அவளெல்லாம் உத்தியோகத்தெல்லாம் வச்சுக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு பின்னாடி வர்றவா இவாளை விட எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய வந்துடுவாங்கிறதுனால, இந்த ஞானம் கல்வி அப்படிங்கிற நிதியும் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா, உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். இந்த நிதி என்ன நிதி அப்படின்னா, அருள் நிதி. இந்த அருள் நிதியை அனுகிரகம் பண்ணுற காளஹஸ்தீஸ்வரரும் ஞானப்பிரசுனாம்பிகையும் அங்கே இருக்கா. எப்படி இருக்கா அப்படின்னா, கைலாயகிரியில் பார்வதி பரமேஸ்வரனும் எப்படி இருந்து அனுகிரகம் பண்ணுறாளோ அதே போல் இந்த க்ஷேத்திரத்தில் நீங்காமல் இருந்து அனுகிரகம் பண்ணுறா ஞான பிரசுனாம்பா சமேத காளஹஸ்தீஸ்வர சுவாமி. அதனால் அவள் நிதியம். பர்வதம் அப்படின்னா, இந்த நதிக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான ஒரு கிரி இருக்குது, சின்ன குன்று போல தான் இருக்குது. அது எப்படியாப்பட்ட குன்று அப்படின்னா, அதுக்கு பேரே கைலாயகிரி. நக்கீரர் அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன்கிட்ட சாபத்தை வாங்கிட்டார், நீ செய்தது நீ பாடினது குற்றம்ங்கிற அதில் எழுத்துப்பிழை இருக்குன்னு சொக்கநாத பெருமாள்கிட்ட வாக்குவாதம் பண்ணவர். பரமேஸ்வரன் தன் நெற்றிக்கண்ணால் அவருக்கு இந்த வெப்பு நோய் வர்ற மாதிரி பண்ணிட்டார், தண்டனை கொடுத்துட்டார். நான் பரமேஸ்வரனே பேசுகிறேன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவர். அதெல்லாம் ஒரு லீலே. நக்கீரர் போல இருக்கிறவருக்கு இவ்வளவு ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கணுமா அப்படின்னா, அவருடைய புலமையை உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக. இந்த புலமையில் ரொம்ப சிறந்தவாளாக யார் இருந்தாலும் அவள் குற்றம்னா குற்றம்னு தான் சொல்லுவாள் அப்படிங்கிறதுக்காக சுவாமி செய்த லீலை. ஏன்னா சங்கத்தமிழுக்கு தலைவராக இருக்கிறவர் பரமேஸ்வரன் தான். சொக்கநாத பெருமான் சோமநாத கடவுள் தான் முதல் தலைவர்.
சங்க பலகையில் ஏறி உட்கார்ந்தவர் அவர் தான். அவரை சுமந்து தான் இந்த மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்தில் இருக்கிற அந்த தங்க பலகை இருக்கு இல்லையா, அது சொக்கநாத பெருமான் தான் முதல்ல உட்கார்ந்தார். அப்புறம் அதில் உட்கார்ந்தவா அகஸ்தியர், திருவள்ளுவர், அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவா எல்லாம் பெரிய புலவர்கள் எல்லாம் எல்லாரும் அதில் வந்து உட்கார்ந்து அவளுடைய பாடல் எல்லாம் வேதத்துக்கு சமமானது அப்படின்னா அது மிதக்கும். அவ பாடுறதெல்லாம் தர்மத்துக்கு விரோதமானது அப்படின்னா உள்ள மூழ்கிவிடும். அதுதான் அந்த பொற்றாமரை குளம், மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்துக்கு பெருமை என்ன அப்படின்னா தெய்வீக தமிழ் சுமந்தது. அப்படி அங்கே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொல்லி அங்கே வாதம் பண்ணிட்டு வந்தவருக்கு எங்கே போக சொன்னார் அப்படின்னா, பரமேஸ்வரன் நீ போய் கையிலை பாதிப்பா காலத்தி பாதி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த காலத்திங்கிற ஸ்தலம் கைலாயத்தில் பாதி. கைலாயம் எது அப்படின்னா காலத்தியில் பாதி. கைலாயத்துக்கு பாதி அப்படின்னா கைலாயத்துக்கு நேரான ஸ்தலம். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள யார் ரொம்ப பவர்ஃபுல், ஏன்னா அவளுடைய சக்தியை பார்த்தேன்னா யாருக்கும் யாருக்கும் யாரும் அளந்து முடியும் பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியை பகவான் கொடுத்துருவா. அவள் என்ன பண்ணிப்பானா தன்னுடைய சக்தியை சோதனை பண்ணிப்பா யாரோட அப்படின்னா தனக்கு பலவான் யார் இருக்காளோ சமபலம் உடையவாளோட அதை பண்ணி பார்ப்பா. ஆதிசேஷன் அந்த மேருங்கிற மலையை அப்படி சும்மா தன்னுடைய அந்த உடம்பால் அப்படி கட்டி வச்சிருக்கானா, காற்று பலமாக அடித்தது வாயுதேவனுடைய பவரால் என்ன பண்ணிச்சுனா அதுலேருந்து ஒரு மூணு சிகரங்கள் கிளம்பிச்சு காற்றுல அடிச்சு. அந்த விழுந்த சிகரத்தில் ஒரு சிகரம்தான் காலத்தி. அந்த மேரு கைலாயகிரியிலிருந்து வந்ததுனால கைலை பாதி காலத்தி பாதி. மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிறத விட விசேஷமாக நதி நிதி பர்வதம் அப்படிங்கிற மூன்று சிறப்போட இன்னிக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ணுற மாதிரி ஆச்சரியமான பஞ்சபூதஸ்தலத்தில் வாயுஸ்தலமாக வாயுலிங்கேஸ்வரராக இன்னைக்கும் கருவறையில் போய் நம்ம தரிசனம் பண்ணுற போது என்ன மாதிரி அப்படின்னா காத்தே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருக்கிற கோவில். அங்கு சிவபெருமான் எங்கும் இல்லாத ஆச்சரிய கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். என்ன கோலம் அப்படின்னா தீண்டப்படாத திருமேனி, பாரத்வாஜ கோத்திரத்தில் இருக்கிறவா மட்டும்தான் பூஜை பண்ண முடியும். வேற கோத்திரத்துக்காராக தொட்டு பூஜை பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஆவடையை மட்டும்தான் தொடலாம், பானத்தை தொட முடியாது. அந்த ஆவடையை தொடரவா கூட யார் அப்படின்னா பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்த்தம் அந்த அந்த வழியில் வந்த சிவாச்சாரியார் தான் அர்ச்சிக்கவே முடியும். மேலே தாராபாத்திரம் இருக்கு, தாராபாத்திரத்திலேருந்து ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு சொட்டு ஜலம் விழுந்துருக்கு. என்ன ஜலம் விழுறதுன்னா கங்கா ஜலத்தை தவிர வேற ஜலம் சுவாமிக்கு சிரசு மேலே விழப்படாது. அங்கு ஓடுற பொன்முகலி கூட விழப்படாது. அப்படின்னா நாட்டுக்கோட்டை சமூகத்தினவர் அந்த பொறுப்பை ஏற்றின்னு இருக்கான். பிரயாகேல யமுனை கலக்காத கங்கை ஜலத்தை பிரயாகேலையோ ஹரித்வார்லேயோ யமுனை சிறந்துடப்படாது. கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ந்து தான் ஓடி வருது எங்கே காசிக்கெல்லாம், அங்கே கலந்துருது எல்லாம். அசி வாரணா அசி அப்படிங்கிற நதியெல்லாம் கங்கையோட கலந்து ஓடி வருது. இந்த மந்தாகினின்னு சொல்லப்படுற பியூர் கங்கை இருக்கு இல்லையா, அந்த கங்கா ஜலம் மட்டும்தான் பரமேஸ்வரனுடைய சிரசில் இத்தனை மணித்துளிக்கு ஒன்று விழறத மாதிரி அந்த தாராபாத்திரம். ஸ்ரீ கால ஹஸ்தி அப்படிங்கிற மூன்று உயிரினங்களையும் தன்னுடைய உடம்புக்குள்ள சுவாமி ஏற்றுண்ட ஸ்தலம்.
ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுற சிலந்தி காலம் அப்படின்னு சொல்லப்படுற சர்பம் அப்புறம் ஹஸ்தி அப்படின்னு சொல்லப்படுற யானையுடைய ரெண்டு தந்தங்கள் சுவாமியே அப்படி இருப்பார்னா ரெண்டு தந்தங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலந்தி இருக்கும் இதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சிலந்தி கீழே இருக்கு ஒரு சர்பத்தும் சுவாமியோட உடம்புல ஸ்ரீ காலஹஸ்தி அதான் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் காலத்தின்னு மாறி காலஹஸ்தி அப்படிங்கிறது ஸ்ரீ போயிடுத்து காலத்தி 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 திருவாரூரில் பிறந்தாமுத்தி காசியில் மரணித்தாமுத்தி திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை நினைச்சா முத்தி நடராஜ பெருமானை தரிசித்தா முத்தி மதுரைங்கிற க்ஷேத்திரத்தில் வாழ்ந்தால் முத்தி மூணு ராத்திரி த்ரிராத்திரி யாராவது இந்த மதுரை அப்படிங்கிற ஆலவாயான கூடல் நகரில் மூணு ராத்திரி ஒரு உயிர் இருந்துருதுன்னா அவன் மோட்சத்தை அடையிறான் அவனே அறியாமல் திருவிளையாடல் புராணத்தில் இந்த மதுரை க்ஷேத்திரத்துடைய மகிமையை பற்றி சொல்கிற ஒரு வழிபோக்கன் வரான் அவனுக்கு இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை தெரியாது இங்கே இருக்கிற மீனாட்சியுடைய பெருமை தெரியாது சொக்கநாத பெருமானுடைய பெருமை தெரியாது 64 திருவிளையாடல் தெரியாது அவன் தேசாந்திரியாக போகிறான் அவன் என்ன பண்ணிட்டான் தன்னையே அறியாமல் ஒரு மூன்று ராத்திரி அங்கே இருக்கிற சத்திரத்தில் சாப்பாடு போடுறாங்கிறதுக்காக அங்கே தங்கிவிட்டான் காலத்தியை பற்றி சொல்கிற போது என் மதுரையை சொல்கிறேன்னு நினைப்பேன் ஆனால் க்ஷேத்திரங்களை பற்றி தான் சொல்லணும்னு நான் ஒரு பெரிய சங்கல்பம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் அப்படி போகிற போக்கில் எல்லா க்ஷேத்திரமும் வரும் இந்த மதுரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அவனே அறியாமல் மூணு நாள் தங்கிட்டான் இந்த மூணு நாலாவது நாள் அவனை வந்து அவன் காலம் முடியறது அவன் காலம் முடியற நேரம் அப்படின்னா ஊரை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டான் ஊர் எல்லையை தாண்டி போகிற போது எம்மப்படாலாம் வந்து நிற்கிறாளாம் மதுரை எல்லையில் உன்னை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும் இப்படி பேசிகிட்டே இருக்கிற போது அவனோ பயந்து நடுங்கிறான் மூணு நாள் மதுரையில் இருந்ததுனால எம்மப்படா கண்ணுக்கு தெரியுது அங்கே அவன் ஒன்றும் பண்ணலை மூணு நாளும் சக்கரத்தில் சாப்பிட்டான் எதித்தாப்பில் என்ன தெரியுது அப்படின்னா எம்மப்படாலே கண்ணுக்கு தெரியறான் பாசக்கயிறை போட்டு உயிரை கவர்ந்து போகிற நேரம் பின்னாடி ஒரு குரல் கேட்குறது நில்லு அப்படின்னு யாருன்னு பார்த்தா சோமநாத கடவுள் 4 பேர் அனுப்பிச்சிருக்கார் 4 பேர் கடைசியில் கொண்டு போகணும் இங்கே என்னென்ன 4 பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா வரவேற்று எப்படி அப்படின்னா பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று இவரை மதுரை நகரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எமப்படாலாம் சொல்கிறா நாங்கள் இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் இவன் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த ஊரில் 3 ராத்திரி தங்கிட்டான் அதனால் இவன் இந்த பக்கம் போகிறதுக்கு இல்லை இவன் இந்த வேறு ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது மதுரை காஞ்சிபுரம் இதுக்கு என்ன பெருமை அப்படின்னா இங்கே 3 நாள் தங்கணும் இல்லையா அங்கே அப்படின்னா யாராவது வழிமோக்கனாக இந்த ஊரை தாண்டி மாட்டு வண்டியிலேயோ இதுலேயோ நடந்து போனாலும் இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை வழிபோக்கனாக இந்த காஞ்சிபுரத்தை தாண்டி போனாலும் அவனுக்கு மோட்சம் முக்கோடி க்ஷேத்திரம்னு சொல்லப்படும் காமகோடி புண்ணியகோடி ருத்ரகோடி அப்படிங்கிற 3 விமானங்களும் இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் இருக்கு அதனால் யார் ஒருத்தன் வழிபோக்கனாக போனாலும் அம்பாள் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு யார் வாங்கிண்டா அப்படின்னா காமாட்சி சுவாமிக்கு பூஜை பண்ணி இந்த ஊர் வழியாக யார் போகிறாலும் சிவநிந்தனை ஒன்று தான் பாவம் இந்த ஊரில் நீங்கள் சிவநிந்தனை பண்ணாமல் வச்சுக்கோ சிவன் அடியார்களை நிந்தனை பண்ணாலோ சிவ நிந்தனை பண்ணாலோ சிவத்வேஷம் பண்ணாலோ அவனுக்கு தான் தண்டனை உண்டு
மற்றபடி எந்த ஜீவனுக்கும் எந்த ஹானியும் நம்மளுடைய க்ஷேத்திரத்துடைய மகிமையெல்லாம் அப்படி இருக்கு. இதெல்லாம் இந்த ஊர் ஊரில் இருக்கிறவாள்லாம் தெரிஞ்சுட்டானா அப்படின்னா, தெரிஞ்சின்ற வாளுக்கு அதோடைய பலன். மருந்து சாப்பிட்டவனுக்கு வியாதி கிடையாது இல்லையா? வேக்சினேஷன் போடுறவன் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம், வரல நிறையா பேர். அதனால் மருந்து என்னது அப்படின்னா, க்ஷேத்திரத்துடைய மகிமையை தெரிஞ்சிக்கிறது மருந்து. நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் என்றைக்காவது மதுரைக்கு போகிற போது உங்கள் மனசில் தோணும், போட்டோம் ஒரு ரூமில், ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம், இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போனால் மூணு ராத்திரி தங்கின பலன் கிடைக்குமே, போகிறதான் போகிறோம், வேலூருக்கு காஞ்சிபுரம் வழியாகவே போவோமே அப்படின்னு. என்ன அப்படின்னா, வழிபோக்கனாக போனால் அந்த ஸ்தலங்கள் எல்லாம் புண்ணியம் தரும். அந்த லிஸ்ட்டில் இந்த ஸ்தலமும் இருக்குது. காலத்தி எப்படி அப்படின்னா, இன்றைக்கி இங்கே உட்காந்துன்னு காலத்தையே ஒரு 10 தடவை கூட சொல்லியிருப்பேன், நீங்களும் 10 தடவை கேட்டிருப்பீள். யாராவது சொல்லி கேட்டால் புண்ணியம், யாராவது இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லி கேட்டால் புண்ணியம். தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம், முல்லைவனம் கூடல் முதுகுன்றம், நெல்லை களர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு, அருணை காலத்தி வாஞ்சியம் என முக்தி வரும். 15 க்ஷேத்திரம் லிஸ்ட்டு போடுற, சிவபோகசாரம் அப்படிங்கிற நூல், இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது, நானாக சொல்லலை. சிவபோகசாரம் அப்படிங்கிற நூலில் இருக்கிற திருத்தல மகிமை, சிவனடியார்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஸ்தலத்தை பற்றி பேசினோம். அத்தனை பேரும் சிவனடியார்கள், அத்தனை பேருக்கும் முக்தி. என்ன க்ஷேத்திரம் அப்படின்னா, தில்லைவனம் சிதம்பரம், காசி வாரணாசி, திருவாரூர் மாயூரம் மாயவரம் மயிலாடுதுறை, முல்லைவனம் திருக்கர்காவு, கூடல் மதுரை. முல்லைவனம் கூடல் முதுகுன்றம், கூடல் அப்படிங்கிற மதுரை, முதுகுன்றம் அப்படின்னு சொல்லப்படுற விருதாச்சல், நெல்லை திருநெல்வேலி, கலர் திருக்கலர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கு, காவிரிக்கு தென்கர ஸ்தலம். நெல்லை கலர் காஞ்சி காஞ்சிபுரம், கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம், மறைக்காடு திருமறைக்காடுன்னு சொல்லப்படுற வேதாரம், அருணை அருணாச்சலம், காலத்தி வாஞ்சியம், திருக்காலத்தி அப்படின்னு சொல்லப்படுற காளஹஸ்தி வாஞ்சியம், தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம், முல்லைவனம் கூடல் முதுகுன்றம், நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம், மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் என முக்தி வரும். 15 க்ஷேத்திரங்களை பற்றி சொன்னாலே முக்தி கிடைச்சிடும். 15 க்ஷேத்திரத்தில் ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்து பேரை சொன்னாலும் முக்தி, க்ஷேத்திரத்து பேரை சொன்னால் முக்தி அப்படிங்கிற லிஸ்டில் இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு போயும் அனுகிரகம் பெறாதவா எத்தனையோ பேர். அப்படி இந்த க்ஷேத்திரத்து மகிமை எல்லாம் பின்னாடி புராணங்களில் ஒவ்வொரு இடத்துல சொல்லப்படும். அருணாச்சல புராணத்தில் இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை சொல்லப்படும். எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு சித்த புருஷர், லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஸ்ரீசைலத்தில் அவதாரம் பண்ணார். அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, பரமேஸ்வரன் நேரனே அருணாச்சலம் அப்படின்னு சொல்லப்படுற திருவண்ணாமலைக்கு வந்துருட்டார். அவர் வர வழியில் லீலையெல்லாம் பண்ணிட்டு வந்து நமச்சிவாயர்னு பேர், ஊரில் யாரும் தங்கறதுக்கு இடம் கொடுக்கல. திருவண்ணாமலை மலையில் பரமேஸ்வரன் சொல்லிட்டு அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே தங்கிக்கோ, குகை நமச்சிவாயர் அவருக்கு பேர். குருநாதாளாக இருந்து நிறையா மிராக்கில் பண்ணார், இன்னும் பண்ணிட்டுருக்கார், இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கார்.
அவரும் பண்ணுறார், அவருடைய சிஷ்யரான குரு நமச்சிவாயரும் எத்தனையோ அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ண அவ பேரை சொல்லி அப்படி வீபூதிட்டுண்டாலே போதும், தீராத வியாதியெல்லாம் தீரும். அப்படி அவளுடைய மகிமை பெருசு. சித்த புருஷால் அவள்லாம் அவர் இருந்த காலத்தில் ஒரு வைணவர், வீர வைஷ்ணவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்து பார்த்து போவார். ஸ்ரீரங்கம் அப்படி வருவார், வந்தால் மேலே எங்கே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண ஸ்தலம், பெருமாள் ஸ்தலமாக தான் பார்த்து போவார். ஸ்ரீரங்கம் போனால் கூட ஸ்ரீரங்கத்திலேருந்து எப்படி திருவானைக்காவை டச் பண்ணாமல் எப்படி வெளியில் போகலான்னு போவார். அப்படி தன்னுடைய திருவடி சிவக்ஷேத்திரத்து மேலே பற்றப்படாது. விபூதி இட்டுண்டு ருத்ராட்சம் எடுத்துட்டு இட்டுண்டு வர்றவாளை பார்க்கப்படாது அப்படின்னு ஒரு அப்படி ஒரு இது வச்சுட்டுருக்கார். பெரியவா இருந்தபோதே, பெரியவா காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பெரிய வேத வித்வானை கூப்பிட்டு மடத்தில் மரியாதை பண்ணணும்னு கேட்குற போது, அவா வேத வித்து அவர் ரொம்ப நிறையா படித்தவர், ஆனால் அவர் சொல்கிறார் சங்கர சம்பிரதாய மடத்துக்கெலாம் வந்துலாம் அவள்கிட்டலாம் வந்து அவள்கிட்ட கௌரவத்தை வாங்கிக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவளுக்கு ஜீயர் மடம் இருக்குது, அவளும் வேத படித்தான். பெரியவாளுக்கு என்ன அப்படின்னா, அப்படி படித்தவர், வேதம் படித்தவரை சாஸ்திரம் படித்தவரை நம்ம எப்படியாவது மரியாதை பண்ணணும். அவரை கூப்பிட்ட போது அவர் சொல்லிட்டார், இந்த வீபூதி இட்டுண்டு மொட்டை அடிச்சுக்கிண்டு காவி வஸ்திரம் கட்டிட்டு பூணல் இல்லாமல் இருக்கிறவாளெல்லாம் நான் பார்த்தா வந்து குளிக்கணும். இப்படிதான் என்ன மாபெரிவாள் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணும், அது அவர் சம்பிரதாயத்தில். அவர் கூப்பிடாருங்கிறதுக்காக வரேன், ஏதோ நீங்கள்லாம் ரொம்ப அவரை வந்து பெரிய இவராக கொண்டாடிட்டுருக்கோம், அதனால் நான் வரேன் நேரம். அங்கே வந்து பிரசாதம் வாங்கிக்கணும், அது வாங்கிக்கணும், இது வாங்கிக்கணும், உங்கள் திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌழீசருக்கு போட்ட பாலையை போடுறேன், அது இதெல்லாம் நீங்கள் பண்ணிடப்படாது, அங்கே நான் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன், அந்த நியமங்கள்லாம் இருக்கு. அவர் வந்தவர் நேராக கொஞ்சம் நேரம் நேராக பெரியவாளை வந்து பார்க்க வந்தார். பெரியவா நேராக வர சொன்னார், வாங்க வாங்கன்னு பெரியவாளே வாயால் வரவேற்று முன்னாடி உட்காந்து ரெண்டு பேரும் பல மணி நேரம், அவர் வந்தது ஒரு மணி நேரம் வரலான்னு இருந்தார், பல மணி நேரம் வேதத்தை பற்றின சம்பாஷணை முடிச்சுட்டு எழுந்தவர் என்ன சொல்லிட்டு வந்தார், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், உங்கள் பிரசாதத்தை வாங்கிக்க மாட்டேன். பெரியவா என்ன பண்ணா அப்படின்னா, கௌரவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து ஜாக்கிரதை, எந்த மாலைகளெல்லாம் போட்டுறாதீங்கோ, அவருக்கு மனம் கோணாதபடி நடந்துக்கணும். அவர் அப்படி தானே சொல்லிட்டு வந்திருக்கார், அவருக்கு எதுவும் மனம் கோணாதபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் படித்த இவர் தொட்டு யூஷுவலாக கொடுப்பார், அப்படிலாம் இல்லாமல் வேதம் படித்தவர் மூலமாக இவருக்கு சமமாக நம்ம மடத்தில் படித்தவர் மூலமாக இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து அந்த கௌரவிக்க வேண்டிய பொருள்களெல்லாம் எடுத்து கொடுத்து மரியாதை பண்ணுறதுக்கு கொடுக்குறார். கொடுத்து வாங்கின்றவர் வாங்கின்றார், வாங்கின அப்புறம் பெரியவாளை பார்க்குற, பெரியவா எப்படி காட்சி கொடுக்குறாரன்னா, அவருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி காத்தி காட்சி கொடுத்தார். கொஞ்சம் நேரத்தில் இடுப்பில் மேலே போட்டுருந்தவர், வஸ்திரம் போட்டிருந்தவர், யோக வேஷ்டி அணிந்திருந்தவர் டக்குன்னு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா கையால் இன்றைக்கி தீர்த்தம் நான் வாங்கிட்டு ஸ்வீகரணம் பண்ணிட்டு தான் நான் வெளியில் போய் ஆகாரம் பண்ணுவேன். அப்படி பெரியவாள் காலத்திலேயே அது நடந்திருக்கு. நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படிங்கிறவருக்கு பெரியவா பெருமாளாக காட்சி கொடுத்துருக்கேன். இது பெரியவாளுடைய சரித்திரத்தில் இருக்கு. அவர் வெளியே வந்து சொல்கிறார், நான் என்னமோ நினச்சேன், என்னுடைய வித்வத்து, என்னுடைய கல்வி, என்னுடைய ஞானம் எல்லாம் படித்ததெல்லாம் ரொம்ப கொஞ்ச நேரம் பேசினதில் என்னுடைய அறியாமல் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. சாதாரணமாக ஒரு லிமிட்டட் அறிவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எல்லை இருக்குது, அந்த 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 எல்லைக்குள்ளே தான் நான் நிற்கிறேங்கிறது தெரிஞ்சுட்டேன். அகண்டாகாரமான எங்கும் பரவி இருக்கிற பரம்பொருள் ஒருத்தர் மானுட ரூபமாக வந்திருக்கார், அவருடைய அனுகிரகம் என்ன, அவருடைய நாலெட்ஜ் என்ன அப்படிங்கிறத தெரியாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு எல்லை வகுத்திருக்கா, ஆனால் அது தப்பு இல்லை, அவள் சம்பிரதாயத்துக்குள்ள அப்படித்தான் இருக்கு. சிவக்ஷேத்திரத்துக்குள்ள நான் கால் வைக்கணும். அவருக்கு ஏராளமான தொண்டர்கள்லாம் உண்டு, அவரை பல்லக்கில் தான் சுமந்து போவான், எல்லா ஊருக்கும் போனால் பல்லக்கில் போவார். எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி
ஆள் பேர் எல்லாரையும் கொடுத்து சன்மானம் முதற்கொண்டு கொடுத்து வச்சுருக்கா அந்தந்த ராஜாக்கள். வைணவத்தில் பெரியவர், சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர், இப்படி போகிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா தலமாக பார்த்துட்டு நார்த்துக்கு பக்கம் போகணும்னு போகிறபோது அவள் சொல்கிறா, திருப்பதியை தரிசனம் பண்ணிட்டோம், இன்னும் வடக்காக போகிறோம், போகிற இடம் திருக்காலத்தி அப்படின்னு. அச்சுச்சோ, சிவக்ஷேத்திரமாச்சே, அது காலில் நம்ம பாதத்தை வைக்கப்படாது அப்படின்னா, நீங்கள் பல்லாக்கில் தானே வரையல் அப்படின்னா, ஆமாம், நீங்கள் ஒன்றும் கண்ணால் பார்க்க வேண்டாம் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிறேன் திரையும் போடுன்னு, கண்ணையும் மூடிக்கிறேன் திரையும் போடு அப்படின்னா. எந்த க்ஷேத்திரமானது நதி நிதி பர்வதம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இத்தனை விசேஷம் இருக்கோ அந்த ஸ்தலத்தை இந்த பல்லாக்கு தாண்டி போச்சு. காலத்து போயிடுதா காலத்து போயிடுதான்னு சொல்லிட்டே வரார். ஏன்னா புண்ணியம் வசம் என்ன அப்படின்னா காலத்திங்கிறது வாயில் வந்துடுச்சு. பரமேஸ்வரன் என்ன நினைச்சார்னா இவருக்கு அனுகிரகம் பண்ணணும், காலத்திங்கிறது வாயில் வந்துடுச்சு, இவருக்கும் அனுகிரகம் பண்ணணும். இவருடைய நியமம் என்ன அப்படின்னா சிவக்ஷேத்திரத்தில் காலை வைக்கப்படாதுன்னு அவர் சொல்லிட்டு கேட்டு அவர் கண்ணை திறக்கணும் இல்லையா, அதுக்காக போயிட்டுதாப்பா ஊரை தாண்டியாச்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே போகிறார். பல்லக்கில் இருக்கிறது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் தாண்டியாச்சு அப்படிங்கிறார். கண்ணை முழிச்சு பார்த்தார், இருட்டாகவே இருக்கு. கண்ணு எப்படி மூடினோ அதுபோல் தான் இருக்குது, கண்ணை நன்னா திறந்து பார்க்குறாரு, அப்படி இருட்டாக இருக்குது. அச்சுச்சோ, திரையை துற வெளிச்சம் தெரியுதா அப்படின்னு பார்க்குறா, பட்ட பகலில் திரையை துறக்கிறா, திறந்து பார்க்க காமிக்கிறா, வெளிச்சமே கண்ணுக்கு தெரியல, ரெண்டு கண்ணும் மறைச்சிட்டார் சுவாமி. அந்த ஊர் எல்லையில் போய் உட்காந்துட்டு மறுபடியும் கண்ணில் ஜலத்தெல்லாம் விட்டு அலம்பி பார்க்குறார், கண்ணு தெரியலை, ரெண்டு கண்ணும் போச்சு அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிறவாள்கிட்ட கேட்குறா, வர்றதா வந்தேன், இந்த ஸ்தலத்தை கண்ணால் பார்த்துட்டு வந்துருக்கப்படாதா, எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம், இந்த புண்ணிய ஸ்தலத்தை பார்க்க மாட்டேன்னு வந்துட்டேளே. நியமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவன் இருந்து அனுகிரகம் பண்ண ஸ்தலம் எப்படி சுவாமி இருக்கார்னா எந்த ஸ்தலத்துலேயும் பார்க்க முடியாது, ஒரு யூனிக்னஸ். என்ன யூனிக்னஸ் அப்படின்னா எல்லா ஸ்தலத்துலேயும் சுவாமியும் அம்பாளும், சுவாமி வலது பக்கம் இருப்பார், அம்பாள் இடது பக்கம் இருப்பார், சுவாமிக்கு வலது பக்கமாக கல்யாண கோலத்தில் இருப்பார், சுவாமி கிழக்கு பார்க்க இருப்பார், அம்பாள் தெற்கு பார்க்க இருப்பார், சுவாமி மேற்கு பார்க்க இருப்பார், அம்பாள் தெற்கு பார்க்க இருப்பார். இந்த கோலத்தில் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். சுவாமி மேற்க பார்க்கவும் அம்பாள் கிழக்கு பார்க்கவும் ஒருத்தர் பிரித்தர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அனுகிரகம் பண்ணுற க்ஷேத்திரத்தை பார்க்க முடியும். ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து அனுகிரகம் பண்ணுற க்ஷேத்திரம் என்ன உருவம் அப்படின்னா சுவாமியும் அம்பாளும் ஒரே உருவம். சன்னதி தான் வேற, வாசல் தான் வேற. இந்த பரமேஸ்வரனுக்கு பின்னாடியே அம்பாள் ஞான பிரசன அம்பாள் அவளுடைய சன்னதி இருக்கு. பகவத் பாதாள் யந்திர பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கார் தன் கையால். அப்படி ஒரு க்ஷேத்திரம், இந்த மாதிரி மகிமை இருக்கிற க்ஷேத்திரத்தை கண்ணால் பார்க்க வேண்டாம். சுச்சோ, கண்ணு போச்சே, சிவஸ்தலத்தை பார்க்காமல் என் கண்ணு போயிடுத்துங்கிற மாதிரி மகிமை உள்ள க்ஷேத்திரத்துடைய மகிமை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். இத்தனை நாளும் சிவபெருமானுடைய பெருமையை அறியாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சமகாலத்தில் ஒரு மகான் இருக்கார், அவர் தன்னுடைய அருளிச்செயலினால் துயரப்படுறவாளுடைய துயரத்தை எல்லாம் தீர்க்கிறார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் மலைக்கு மேலே ஒரு குகையில் இருக்கார். அவர் சர்வஜ்ஞர், அவருக்கு எல்லாமே தெரியும். அழியார்களுக்கு ஏற்படுற துயரத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறார். அவர்கிட்ட போங்கோண்டா மறுபடியும் ரிவர்ஸ் பல்லாக்கு திரும்பித்து மறுபடியும் அங்கேருந்து திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு வர்ற மாதிரி ஆயிடுது. சிவக்ஷேத்திரத்தில் காலே வைக்க மாட்டேன்னு சொன்னவர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக தாண்டி என்ன என்ன இருக்கு அப்படின்னா மனசுக்குள்ள சிவநாமந்தான் இருக்கு. ஆகா, சிவபெருமான் கண்ணை கொடுத்தா போதும். எந்த கண்ணப்ப நாயனார் கண்ணை எடுந்து சுவாமிக்கு கொடுத்து திருப்பி அந்த கண்ணை பெற்று எப்படி அப்படின்னா, கண்ணப்பா என் பக்கத்தில் நில்லு, என் பக்கத்திலேயே நில்லுன்னு எந்த பரமேஸ்வரன் சொன்னாரோ அந்த க்ஷேத்திரத்தை கண்ணால் பார்க்க முடியாத பாக்கியம் பெற்றவன் ஆயிட்டேனேன்னு ஒவ்வொரு ஸ்தலமாக தாண்டி இவெல்லாம் தூக்கிட்டு வர, அந்த பல்லாக்கை தூக்கிட்டு கடைசியாக
இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு வந்தா அவர் குகைக்குள்ள வர்றபோதே சொல்றார், சிவக்ஷேத்திரத்தை பார்க்காதவனா நீ, உன் கண்ணு போயிட்டா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டாம், மறுபடியும் திரையை விலக்கி மறுபடியும் அங்கே வெளியில் வந்த ஊர் வெளி வரைக்கும் வந்துட்டேன், மறுபடியும் ஊருக்குள்ளே போயிருந்தேன்னா அந்த பொன்முகலி அப்படிங்கிற நதியும் அந்த பர்வதத்தையும் அந்த அருள்நிதியும் உனக்கு காட்சி கொடுத்துருப்பார். இந்த கோவில் கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியமாச்சே, அவன் கண்ணு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னார். மறுபடியும் தூக்கிட்டு வா, பல்லக்கை தூக்கிட்டு திருவண்ணாமலையிலேருந்து மறுபடியும் காளஸ்தி க்ஷேத்திரத்துக்கு வந்து என் கண்ணு தெரியல எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குறான். இறக்கி விட்டு அப்படி திருப்பி வச்சு காமிக்கிறா, அந்த பொன்முகலி கண்ணில் தெரியறது, இந்த வெள்ள கோபுரம் கண்ணில் தெரியறது, அந்த பக்கம் கிரியில் பரமேஸ்வரன் மேலே அம்பாளோடு இருந்து காட்சி கொடுக்குற, நீ கோவிலுக்கு வர வேண்டாண்டா, நான் அந்த கைலாயகிரி மேலே இருந்தே உனக்கு காட்சி கொடுக்குறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணொளி கொடுத்த பகவான் இந்த காளஹஸ்தி. நக்கீரர் அப்படிங்கிறவர் கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற ஸ்தலத்தில் கைலையை பற்றி ஒரு பாடம், அப்புறம் அந்த பாட்டு முடிகிற அக்ஷரத்துலேருந்து அடுத்த பாடல் அந்தாதின்னு பேர். ஒரு பாட்டு ஒரு பாடல் முடியும், அதோடைய அந்த லெட்டர்லேயே அடுத்த பாடல் ஆரம்பிப்பார். அது மாதிரி அந்தாதி பாடியிருக்கார் கைலை பாதி காலத்தி பாதி. கைலைங்கிரிங்கிறது எப்பேற்பட்டது, அதுக்கு இணையான ஸ்தலமாச்சு. பிட்டாவி போக உடல் கிடந்து வெந்தீர் பட்டாங்கு வேமாறு பார்த்திருந்தும் ஒட்டாவான் கள்ளலைக்கும் பூஞ்சோலை காலத்தியுள் நின்ற வள்ளலை சென்று ஏத்த மனம். வள்ளலான காலத்தினாதர் இருக்கார் இந்த ஸ்தலத்தில். வாழ்நாள்ல பெரும் பகுதியானது புலன்கள் வசப்பட்டு வீணா போய் கடைசியில சாம்பலாக போற உடம்பு. இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ள பகவான அவர் ஸ்மரணா இருந்து அவரை போய் தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை பெற வேண்டாம். மனமே நீ எங்கெங்கேயோ போறியே, தேன்கள் தேனெல்லாம் பூக்களில் இருக்கிற சோலை சூழ்ந்த காலத்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற காளஹஸ்தீஸ்வரரை நீ சென்று அடைய வேணாமே, எங்கெங்கேயோ போய் எந்தெந்த பூவிலையோ உட்கார்றியே, மனத்தையே எப்படி எடுத்துட்டார் அப்படின்னா ஒரு வண்டு போல எடுத்துட்டார். தேனீக்கள் போல இருக்கிற மனம், அந்த தேனி எங்கே போகணும் அப்படின்னா காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை போய் அடையணுமே. இந்த காளஹஸ்தீஸ்வரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யாரு பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு பற்றாவான், பற்றாவான் எவ்வுயிர்க்கும் எந்தை பசுபதியே முற்றாவெண் திங்கள் முளை சூடி, பற்றாவாம் கங்கை சேர் செஞ்சடையான் காலத்தியுள் நின்ற மங்கை சேர் பாகத்துவன். காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் உமையொரு பாகனாக இருந்து உமாதேவியை தன்னுடைய உடம்பில் ஒரு பாகத்தில் வச்சிருக்கிற எம்பெருமான் இருக்கார். அவர் பற்றாவான் எப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் பற்றாக இருக்கிறோம். எவ்வுயிர்க்கும் எந்தை பசுபதி, சந்திரகலை சூடினவான எம்பெருமான் அவர் இந்த காலத்திங்கிற ஸ்தலத்தில் இருக்கார். எப்படியாப்பட்ட ஸ்தலம் அப்படின்னா, சார்ந்தாரை எவ்விழத்தும் காப்பனவும் சார்ந்தன்பு கூர்ந்தார்க்கு முத்தி கொடுப்பனவும் கூர்ந்து உள்ளே மூல தியானிப்பார் முன்வந்து நிற்பனவும் காலத்தியான் கழல். காலத்தி எம்பெருமானுடைய திருவடி இருக்கே அது எல்லா இடத்துக்கும் போகும், அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக போயிடுமா. தம்மேல பக்தி பண்றவா அத்தனை பேரும் எவ்விடத்தும் எங்கிருந்து நினைத்தாலும் அங்கு வந்து அனுகிரகம் பண்ற சுவாமி அவர். சார்ந்தாரை எவ்விடத்தும் காப்பனவும் சார்ந்தன்பு கூர்ந்தாருக்கு முக்தி கொடுப்பனவும்,
யார் அவருடைய திருவடியை நினைச்சு அதை பக்தி பண்றவாள் அதை நினைச்சு உருகி பக்தி பண்றவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். பிரத்யக்ஷமா வராறான் யாருக்கு அப்படின்னா, அந்த ஸ்தலத்தில் சித்த புருஷாலெலாம் உட்காந்து தபஸ் பண்ணின்னு இருக்கான். ஏன்னா கால கைலை பாதி காலத்தை பாதி, கைலேயங்கிரி அப்படிங்கிற இடத்துல முனிவர்கள் ரிஷிவரர்கள் இவாள்லாம் உட்காந்து எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகள் தபஸ் பண்ணிட்டுருக்கா, இந்த இடத்த விட்டு எங்களை விட்டு அனுப்பிச்சுடாதீங்கோ அப்படின்னு. அதுபோல் சித்த புருஷாலெலாம் இந்த க்ஷேத்திரத்தில், இந்த காலஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தியானத்தில் இருக்கா, பரமேஸ்வரனுடைய திருவுருவத்தை அப்படியே தியானிச்சு மூல தியானிப்பார், கூர்ந்து உள்ளே மூல தியானிப்பார், முன் வந்து நிற்பனவு. சுவாமி பிரத்யக்ஷமாகிறார் யாருக்கு அப்படின்னா, யார் உள்ள தியானம் பண்ணிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு முன்னாடி இப்பவே வந்துட்டேன் ஏதோ இருக்கே நான் அப்படின்னு காமிக்கிறார். அப்படி ஒரு க்ஷேத்திரமா வாழ்நாள் முழுக்க இருந்துட்டு என்ன மிஞ்சும் அப்படின்னா, பாவ சுமை தான் மிஞ்சுமா இந்த உலகத்தில். ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிறார், அந்த காலத்தில் விறகு அடுப்பு அந்த கறி கூட ஒன்று இருக்கும், அங்கே போய் தான் கறி வாங்கிட்டு வரணும், விறகு வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும். அங்கே ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டுட்டு போனானான், உள்ளே போனவன் திரும்பி வர்றபோது பார்த்தா சட்டையில் எங்கேயோ ஒரு இடத்துல கறி ஒட்டின்னு இருக்கும். ஏன்னா அந்த கறி வியாபாரம் பண்ணுற இடத்துல, அடுப்பு கறி வியாபாரம் பண்ணுற இடத்துல எங்கே பார்த்தாலும் கறி தான் இருக்கும். வெள்ளை சட்டை போட்டவன் உள்ளே போனால் கறி குடவுனில் உள்ளே போனால் அந்த கறி ஒட்டிக்கிறது போல, இந்த உலகத்தில் எந்த ஜீவன் வந்தால் அவன் தெரிஞ்சும் தெரியாமலும் பாபமானது ஒட்டிக்கும், பாவச்சுமை அவன் சுமந்தே ஆகணும். அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செருகின்ற தீவினைகள் எல்லாம், இந்த தீவினைகள் எல்லாம் அறிந்து செய்கிற தீவினை, அறியாமல் செய்கிற தீவினை. சார் நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன், இந்த க்ஷேத்திரத்துக்கு போகிற வழியில் ஏதாவது பாபம் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஒரு ஆறுபடை வீட்டில் பெரிய கோவில், நிறைய வருமானம் வர்றது, அதுபோல் தமிழ்நாட்டில் வேறு கோவில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த கோவிலில் சுவாமிநாத சுவாமி சன்னதியிலிருந்தே சொல்ல வருத்தப்படுற விஷயம் அது, பாலபிஷேகம்னு சொல்லி அந்த பால் கொடுக்குற பாலில் பால் இல்லை, வெறும் ஜலந்தான் இருக்குது. நான் முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டே எனக்கு புண்ணியம் வந்துடும்னு சொல்ல முடியுமா? லோபம் இருக்குதுங்க. லிட்டருக்கு 60 ரூபான்னு வாங்கிட்டு வெறும் தண்ணியை கொடுத்து அந்த தண்ணியால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணால் அது பாலபிஷேகத்தில் கணக்கில் சேருமா? க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கிற கைங்கரியங்கள் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா கூட அங்கே இருக்கிற குறைகள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து படுறது, அங்கே இருக்கிற குறைகள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து படுறது. ஏன்னா அது எல்லாத்துலேயும் லோபமாயிடுது. அறிந்தேனும் அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செருகின்ற தீவினைகள் எல்லாம், இந்த தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போ. பொன்முகலி அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடி காலத்தினாதன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாலஸ்தியில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை வணங்க இந்த பாபம் எல்லாம் போய். வாழ்நாள் முழுக்க இருந்துட்டு இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, என்ன வியப்பு பட்டத்தார் பாடுற இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பரமேஸ்வரன், என்ன வியப்பாக இருக்கு சார், எம்பெருமானே நீ படைத்த உயிர்கள் எல்லாம் இங்கே வந்து இருந்துட்டு இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துட்டு எல்லாம் போக போகிறது, சுற்றி நின்று உட்காந்து அழறா எல்லாரும், ஏன்னா ரொம்ப வேண்டியப்பட்டவர் போயிட்டார். எல்லாம் ஞானத்தை சொல்கிற பரமான ஞானபரமான பாடல்கள்,
செத்து கிடக்கும் பிணத்தருகே சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாபுரி காலத்தில். இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேரும் இருந்தும் பத்தும் புகுந்து பொண்ணும் மணியும் பூண்டு இங்கு செத்து கிடக்கும் பிணத்தருகே சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாபுரி காலத்தினாதா. பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி தன்னால் எல்லாரும் எப்படி இருந்தா அப்படின்னா, சோர பட்டாடை போட்டுண்டு சென்ட்டு அடிச்சுண்டு ஆபரணங்களை எல்லாம் போட்டுண்டு முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்தபின் அங்கே போய் இங்கே போய் இப்படியே சாஸ்வதமாக இருந்துட போகிறோம்னு நினச்சிட்டு இருக்காளே. இருந்தவா ஒரு நாள் போயிட்டா, சுற்றி இருந்து உட்காந்து அழறவாள்லாம் யாரு? செத்த பிணத்தை சுற்றி என் அடுத்தாப்புல இன்னொரு நாள், இவாளுக்குன்னு ஒரு நாள் உண்டு. அன்னைக்கு போக போகிறா அவளெல்லாம் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்காள். இது வியப்பாக இருக்கே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தலத்துடைய யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்க பட்டத்தார் ரொம்ப உயர்ந்த நிலையிலேருந்து பாடியிருக்கு. நான் நினச்சிட்டுருக்கேன், எனக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஞானம் இருக்கிற வரைக்கும், என்கிட்ட சம்பாதிக்கிற பலம் இருக்கிற வரைக்கும், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் எதை வேணாலும் சாதிச்சு விடலான்னு. ஒன்றுமே இல்லைங்கிறத சொல்கிறார். பொன்னார் பிரயோஜனம் பொன் படைத்தாருக்கு உண்டு, பொன் படைத்தார் தன்னார் பிரயோஜனம் பொண்ணுக்கு ஏது உண்டோ. பொன்னால் தான் பொன் படைத்தவனுக்கு பிரயோஜனம். பொன் படைத்தவனால் தன்னால் பிரயோஜனம், பொண்ணை கையில் வச்சிருக்கிறவனுக்கு அவனால் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரயோஜனம் உண்டா? உன் சிவபக்தி பண்ணாதான் எனக்கு பிரயோஜனம், உன் சிவநாமத்தை சொன்னாதான் எனக்கு பிரயோஜனம். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் யார்? ஒன்றுமே இல்லையே. அத்தன்மை போல் உன்னார் பிரயோஜனம் உண்டு தனில் உனைதுனை பணியும் என்னால் இங்காவதுண்டோ இறைவா. காலத்து ஈஸ்வரன், காலத்தில் எம்பெருமானே, உன்னால் தானே உயிர்களுக்கெல்லாம் பிரயோஜனம், இந்த உயிர்களால் உனக்கு என்னப்பா பிரயோஜனம்? வாழும் நாள் வரைக்கும் அன்னவிஜார் சொர்ண விஜார் அப்புறம் என்ன எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குங்கிற விசாரம், ரியல் எஸ்டேட், இப்படிலாம் நம்ம எனப்பு போயின்னு இருக்கு. கடைசியில் என்ன மிஞ்சும்னா, ஏதோ ஒரு ஒரு பிடி சாதம் சாப்பிட்டு வயிறு ரொம்பிச்சுனா போதும்னு அந்த மனநிலை ஏற்படாது. முப்போதும் அன்னம் புசிக்கவும் தூங்கவும் மோகத்தினார் செப்போது இள முளையாருடன் சேரவும் ஜீவன் விடும் அப்போது கண் கலங்கப்படவும் வைத்தாய். நன்னா சாப்பிட்டு காம கேளிக்கைகளெல்லாம் ஈடுபட்டு பொண்ணு மணியெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு அதெல்லாம் அதுக்காக செலவு பண்ணி ஒருத்தர் ஐசியூவில் இருக்க இப்போ தான் கொண்டு போய் சேர்த்துருக்கா. எல்லாருக்கும் சொல்லுங்கோன்ட்ட அவருக்கு கொஞ்சம் நினைவு இருக்கு. ரொம்ப மேலும் கீழும் சுவாசம் இழுத்துட்டுருக்கிற நேரத்திலையும் அவருடைய அந்த வேலட்டை அவர் கெட்டியாக பிடிச்சிட்டுருக்கார். அந்த அதை விட மாட்டேங்கிற இந்த டாக்டர் சொல்கிறார், இந்த பக்கத்தில் வாங்கி அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்த சார், அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாக இருக்குது. அப்படி இருந்த நேரத்திலையும் அந்த பர்ஸை கையில் விட மாட்டேங்கிற, அந்த பையன் கெருப்பை விட மாட்டேங்கிற ஐசியூவில் நான் பார்த்தது. செப்போது இள முளையாருடன் சேரவும் ஜீவன் விடும் அப்போது கண் கலக்கப்படவும் வைத்தனையே. உயிர் பிரியும் தருவாயிலையும் பாசமானது என்ன வேணும் அப்படின்னா, ஐயோ விட்டுட்டு போகிறோமே, ஐயோ இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே, இப்படி நம்ம வாழ்க்கை இருந்ததே, இப்படி நம்ம விட்டுட்டு போகிறோமேன்னு கண் கலக்க வச்சுடும். ஐயனே இப்படி என்னை வச்சுடாதே. எப்போது காணவல்லேன் காலத்தீஸ்வரனே.
அந்த நேரத்திலையும் உன்னாமத்தை சொல்லணும். உன் நினைவு இருக்கணும் எனக்கு. இது சரீரமானது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற ஊத்தை சரீரத்தை ஆபாச கொட்டிலை ஊன் புதிந்த பீத்த துருத்தியை சோரிடும் தோற்பையை காற்றடைத்த பாண்டத்தை ஏத்தியே காதல் செய்து விட்டேன். எதுக்கும் பிரயோஜனப்படாத உடல், பக்தி பண்ணா பிரயோஜனம். இந்த உடல் கிடைச்ச காலத்தில் இதுதான் நம்ம மாங்கள் சொன்னது, இதெல்லாம் நம்மளா சொன்னது இல்லை. உடம்பு நன்னா இருக்கிற காலத்துக்குள்ள நாமா நிறைய சொல்லணும். உடம்பு தெம்பா இருக்கிறதுக்கு காலத்துக்குள்ள கோவிலுக்கு நிறையா போகும். உடம்பு தெம்பா இருக்கிறதுக்குள்ள சத்சங்கத்துக்கு போய் அனுபவிச்சுக்கணும். அந்த அருட்செல்வத்தை பொருட்செல்வம் எப்படி சேர்க்கிறோமோ அருட்செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு அப்படி வைக்கிறவனுக்கு எந்த குறையும் இல்லை. சரீரமானது தான் இப்படி இருக்கும், இதை வச்சுட்டு நம்ம தேறிடுவோம்னு நினைக்க முடியாது. நாருந்து உதிரை சலதாரை தோற்புரை நாடரும் சீழ் ஊரும் மலக்குழி அப்படின்னு இந்த தேகம் எல்லாம் இப்படி இருக்கு. இந்த சிற்றின்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஏறும் பதந்தருவாய் திருக்காலத்து ஈஸ்வரன். எனக்கு உன்னுடைய திருவடியை அடையறதுக்குள்ள பாக்கியத்தை கொடு. ஏறும் பதந்தருவாய் நல்ல கதிக்கு நீ தான் வழிகாமிக்கணும். இப்படி பிரம்மாண்டமான ஆலயம். அந்த கோபுரத்திலிருந்து அப்படி படிக்கட்டு அப்படி இறங்கி உள்ள வந்தோம்னா அந்த திருப்பொன்முகலி அப்படிங்கிற ஆறு ஓடுறது. பெரியவா சொல்றா, பஞ்சாயதன பூஜையில அம்பாள் சிலா விக்கிரகம், அம்பாளுக்குடைய சிலா விக்கிரகம் எங்க எடுக்கணும்னா அந்த பொன்முகலி கரையில தான் எடுக்கணும். நர்மதேல பானலிங்கம், கண்டகியில சாலகிராமம், சூரியனுக்கு ஒரு இடம் சொல்றார் புஷ்கரம். இந்த அம்பாளுடைய சிலா விக்கிரகம் எங்க அப்படின்னா இந்த பொன்முகலி ஆத்துல தான் அது சில பேருக்கு கிடைக்கும். அந்த அங்கு கிடைக்கிற அந்த கல் அம்பாள் சுரூபம், அதைத்தான் பஞ்சாயத்தின பூஜையில் வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு எங்கே அப்படின்னா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வல்லம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற இடத்துலேருந்து பிள்ளையாருக்கு எடுத்துக்கணும். செங்கம்பட்டி வல்லம் இருக்கு பாருங்க, அங்கே செங்கிப்பட்டி வல்லம் அங்கே தான் அங்கே அது கிடைக்கும். அப்படி இந்த பொன்முகலி ஆத்தங்கரையில் தான் இருக்கிற அந்த கல் தான் அம்பாளுக்கு சிலா விக்கிரகமாக பஞ்சாயத்தின பூஜையில் வச்சு பூஜை பண்ணணும். இதெல்லாம் பெரியவா சொன்னது, இதெல்லாம் தெய்வத்தின் குரலில் இருக்குதெல்லாம். இந்த படிக்கட்டு இறங்கி வர்றபோது ராமநாதன் செட்டியார் அவருக்கு முழு உருவ சிலை வச்சுருக்கான். 1905 12 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்ணியிருக்கார். ஒரு பெரிய தனவந்தர். இந்த காலத்தில் பர்மா மலேசியாவிலலாம் வியாபாரம் பண்ணி சேர்த்த சொத்தை வச்சு 12 வருட காலம் அங்கே தங்கியிருந்தது. இந்த கோவிலுக்கு முன்னாடி சுவாமி அம்பாள் சன்னதி இது மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவிலை விஸ்தாரம் பண்ணவர் யார் அப்படின்னா இந்த ராமநாதன் செட்டியார். இந்த காலத்தில் 12 லட்சம் ரூபாங்கிறது பேர்பட்ட பணம், இன்னைக்கு 1000 கோடிக்கு சமமான பணம் அது. அந்த பணத்தை கொண்டு 12 வருஷ காலம் வேற எங்கேயும் போக மாட்டேன், அந்த அந்த தலத்தை விட்டு எங்கேயும் போகாமல் அந்த ஸ்தலத்திலேயே இருந்து மிக பிரம்மாண்டமான திருப்பணி பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஆலயத்துக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் அவருடைய முழு திருமேனியை பார்க்குறோம். அப்படி திருப்பணிகள் நிறையா. பிற்காலத்தில் வந்த ராஜாக்கள் அவெல்லாம் திருப்பணி பண்ண கோவில். இந்த கோவில் அந்த ஊருடைய பேரை சொல்ல முக்தி, களத்தின் பேரை சொன்னாலே முக்தி அப்படிங்கிற தலம்.
இந்த தலத்தில் இவருடைய சரித்திரம், கண்ணப்ப நாயனார் சரித்திரம் எப்படி அப்படின்னா, திருஞான சம்பந்தர் இவரை பற்றி பாடு, திருநாவுக்கரசு சுவாமிகள் இவரை பற்றி பாடு, சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடுறார். அப்படின்னா அஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவர் அவதாரம் பண்ணார். இவர் காலம் எது அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தின காலம். பொத்தப்பூர் அப்படின்னு, பொதட்டூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் ஆந்திரால், பொதத்தூர்னு சொல்லுவாள். அந்த பக்கத்தில் உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு காடு, அந்த பக்கம் எல்லாம் ஒரே ஆரண்யமாக இருந்திருக்கு அந்த காலத்து. அங்கு இருக்கிறவ வேடுவ குலம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமிநாத சுவாமிக்கு அரோகர். அந்த ஊர் தான் அவருக்கு அவதாரம் பண்ண ஊர். அவர் ஊர் என்னங்கிறதையும் போய் பார்த்துட்டா சிவனடியார்கள்லாம் இங்கே. கண்ணப்ப நாயனார் அவதாரம் பண்ண ஊர் இந்த உடுப்பூர் அப்படிங்கிற ஊர். அந்த காலத்தில் ஒரே காடாக இருந்த இடம். இன்றைக்கி ஆந்திராவில் கடப்பா மாவட்டத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுறது. இவர் யார்? இந்த கண்ணப்ப நாயனாருடைய பூர்வ ஜென்மம் யார் அப்படிங்கிறது, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லாத ஒரு விஷயங்கள், எல்லாம் பல புராணங்கள்லேருந்து எடுத்து சொல்லப்படும். பெரிய புராணத்தில் இந்த விஷயம் இல்லை. கண்ணப்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின திருத்தொண்ட தொகையில் அடியாராக சொல்லப்படுறார். நம்பியாண்டார் நம்பிகள் அவரை பற்றி பாடியிருக்கார். காலஹஸ்தி அப்படின்னாலே கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வர்றது. ஆனால் இவரை பற்றி சில புராணங்களில் குறிப்பு இருக்கு. இவர் யார் அப்படின்னு பார்க்குற போது, மாணிக்க வாஜகருடைய திருவாஜகத்தில் ஒரு குறிப்பு, குலம்பாடி கொக்கிரகும்பாடி கோல்வளையார் நலம்பாடி நஞ்சுண்டவாபாடி நாள்தோறும் அலம்புகார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனமோ கொட்டாமோ. ஒரு குலத்தை பாடுறாரே, அது என்ன குலம்? குலம்பாடி. அந்த குலம் என்னங்கிறத சொல்கிறார். கொக்கிரகும்பாடி, கொக்கு இறக தன்னுடைய ஜடாமுடியில், அதாவது தலைக்கு மேலே வச்சுக்கிறவா யார் அப்படின்னா வேட்டுவகு. குலம்பாடி கொக்கிரகும்பாடி கோல்வளையார் நலம்பாடி. சரி, குலத்தை பற்றி பாடினார். ஒரு குலத்தையே பாடுறாருனா அது என்ன குலமாக இருக்கணும்னா, சுவாமி வந்த குலமாகவும் இருக்கணும். சுவாமி அந்த வேடம் எடுத்து வந்திருக்கணும். சுவாமியோட அடியாரானவரும் அந்த வேடம் எடுத்து வந்திருக்கு. ரெண்டாக எடுத்துக்கணும். குலம் பாடினார்னா மகான்கள் சாதாரணமாக பரமேஸ்வரன் எடுத்துன்னு வந்த வடிவத்தை மட்டும் பாட மாட்டார், பக்தாளுடைய வடிவத்தையும் பாடும். அப்படி பார்க்குற போது குலம்பாடி கொக்கிரகம்பாடி கோல்வளையார் நலம்பாடி, வளை அணிந்து கூட வந்த அம்பாளையும் பாடியிருக்கார். அப்படி குலத்தை பாடியிருக்கார் அப்படின்னா பரமேஸ்வரனும் அந்த வேடத்தில் வந்திருக்கார், அவனுடைய பக்தனும் அந்த வேடத்தில் வந்திருக்கார். இதுக்கு எங்கே பூர்வோத்தம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பாடா பார்த்தா மகாபாரதத்தில் இருக்கு. கௌரவ சைன்யத்தை ஜெயிக்கணும், அதுக்கு அர்ஜுனனை தான் பகவான் தயார் பண்ணான். நீ இதெல்லாம் பண்ணணும், முதல்ல பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிக்கும், அம்பாளை பூஜை பண்ணி அவளுடைய பெரிய சக்தி அவ தான், யுத்தம் பண்ணவ அவளை போல யாரும் யுத்தம் பண்ணலைங்கிற தேவி மகாத்மியத்தில் எடுத்து பார்த்தா இந்த ராட்சசாலெல்லாம் வதம் பண்ணபோது அவள் எடுத்த ரூபத்தையும் அவள்கிட்ட
அவள் யுத்தம் பண்ண இதையும் யாராலையுமே பண்ண முடியாது. இவாள்லாம் சம்ஹாரம் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அம்பாளுடைய பெருமையை பற்றி பார்க்குற போது, அவள் சம்ஹாரம் பண்ணுற போது அவள் எடுத்த வடிவங்கள், அவள் பண்ண மாதிரி யுத்தத்தை யாராலையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு யுத்தம் பண்ணியிருக்கா, அவள்கிட்ட அனுகிரகத்தை வாங்கி. அப்புறம் யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாத பாசுபதாஸ்திரத்தை நீ வாங்கிக்கணும். அதுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிற ஒருத்தர் தான் பரமேஸ்வரன் தான். அவரை நீ தபஸ், அவரை குறித்து தபஸ் பண்ணணும். இது ஹிமாலயத்தில் நடந்ததாகவும் சொல்லப்படுறது. மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீசைலத்தில் இது நடந்ததாகவும், ஸ்ரீசைலத்தில் தான் அர்ஜுனன் தபஸ் பண்ணி மல்லிகார்ஜுனேஸ்வரர்கிட்ட கையிலிருந்து பாசுபதத்தை வாங்கினான். என்ன வேடம் அப்படின்னா, தபஸ்வியான வேடம் எடுத்திருக்கான். சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணுறான். சிவபெருமான் கைலாயத்தில் அம்பாளோட இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ ஏதோ பிரம பிடிச்சவர் மாதிரி இருக்காராம். என்ன சுவாமி, என்னமோ மாதிரி சிந்தனையில் இருக்கேள் அம்பாள் கேட்குறான். பரமேஸ்வரன் சுவாமி சொல்கிறாராம், என்னை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை நான் எந்த ரூபத்தில் போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு இன்னும் யோஜனை பண்ணலை, அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன். அம்பாள் சொன்னாலாம், நம்ம ரெண்டு பேரும் இதே கோலத்திலே இருந்து நீங்கள் கங்கையும் சந்திரனையும் சூடிண்டு புஜங்க பூஷணராக சர்பங்களை எல்லாம் சூடிட்டு ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு யோகீஸ்வரர் போல இருக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நானும் மலைமகள் அப்படின்னு சரஸ்வதி, மகாலட்சுமி, இந்திராணி எல்லாம் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து என் பாதத்துக்கு திருவடிக்கு லலிதா சாஸ்திரம் சொல்லி பூஜை பண்ணி சௌமங்கல்யத்துக்காக உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேருடைய சௌமங்கல்யத்துக்காக அத்தனை பேர் பூஜையும் ஏற்றுக்கிறேன். எனக்கும் இது போர் அடிச்சு போச்சு. நம்ம ரெண்டு பேரும் வேறு ரூபம் எடுத்துகிட்டு போகணும். எதுன்னு சொல்லுங்கள், காடு வனம் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்க்கறதுக்கு வேட்டுவ குலத்தில் கிளம்பிடுவோம். வேட்டுவ குலம் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு விஷயமானது நடக்கணும். என்ன அப்படின்னா, எந்த வேடமும் எடுத்துப்பா, என்ன அவதாரம் வேணாலும் பண்ணுவான், ஆனால் அதுக்கு ஒரு 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 கட்டாயம் ஏற்படும், அது இல்லாமல் வரமாட்டான். ஏற்கனவே முகாசுரன் அப்படிங்கிறவன் ஒரு வரதம் வாங்கியிருக்கான். என்ன அப்படின்னா, பன்றி உருவம் எடுத்து இந்த காட்டில் அலைஞ்சின்னு இருக்கான். அவன் வாங்கின வரம் என்ன அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய வாங்கினது பிரம்மாட்ட, அவருடைய கையால் வதம் பண்ணப்படும் அப்படின்னு அவன் வாங்கியிருக்கான் வரம். அவன் அந்த காட்டில் தான் உலாவின்னு இருக்கான். நம்ம போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அவனை நம்ம பன்றி உருவத்தில் அவன் வரான், அவன் அங்கே இருக்கான். அவனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இந்த வேடம் எடுத்துன்னு கிளம்பிடுவோம். எல்லாரும் தேவர்களெல்லாம் மேலேருந்து வேடிக்கை பார்க்குறாளாம். இவனோ ஘ோரமான தபஸில் இருக்கான், ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. பாசுபதம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பகீரதன் போல தபஸ் பண்ணுறான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அது வாங்காமல் வந்துடாது. அவர் வருவார், வந்து உனக்கு 3000 நாள் தரையம்பார். அப்புறம் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் பார், ஏமாந்து போயிடாது. அவர் ஏமாத்திடுவார். பாசுபதம் நீ யார் மேலேயும் பிரயோகம் பண்ண முடியாது, ஆனால் உன் கையில் இருந்ததுன்னா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. நீ அவர் கொடுத்துருவார், அதை கையில் வச்சுக்கோ, அது யாரையும் யார் மேலேயும் பிரயோகம் பண்ண முடியாது உன்னால். ஏன்னா அவர் கொடுத்துருவார், ஏன்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவார், இல்லைன்னாது அருள் செய்வார். ஆனால் அவரோட ஒருத்தி வருவா, அவள் உன்னை பேச்சை மாற்றி உனக்கு வேற ஏதாவது கொடுத்துருவா. ஏன்னா யார் அப்படின்னா, மாயாதேவின்னு சொல்லப்படுற வடிவில் வர்ற அம்பா. அவள் அனுகிரகம் பண்ணுவா. என்ன அப்படின்னா, ஏதாவது உன்னை கொடுத்து உன்னை ஏமாத்திடுவா, ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா அண்ணாவுக்கு பற்றி தங்கையை பற்றி தெரியும், தங்கைக்கு அண்ணாவை பற்றி தெரியும். வருவர் நிச்சயமாக வருவர். மூல தியானிப்பார் முன்னின்று நிற்பனவும் காலத்தியான்கள். கோர தபஸ்.
பெரியவா மகாபலிபுரத்தில் மகாபலிபுரத்தெலாம் பற்றி பேசுகிற போது பெரியவா சொன்னால், பகீரதன் தபஸ் பண்ணுறான், அந்த சிற்பம் ஒன்று இருக்குது அங்கே போய் பாரு, அது ஒரு கடிகாரம்னு. அச்சுச்சோ, அங்கே எங்கே கடிகாரம் இருக்குது? அந்த காலத்தில் பல்லவ ராஜா இருக்கிற நேரத்தில் இந்த டயலு சின்ன முள் பெரிய முள்ளுலாம் கிடையாது. இல்லைடா, நீ போய் பாருங்க. ஐயோ, பகீரதன் தபஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். பகீரதன் தபஸ் பண்ணுறான், ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான். அப்புறம் அங்கே பரமேஸ்வரன் நிற்கிறார், ரிஷபாரூடராக நிற்கிறார், அம்பாள் நிற்கிறா, பரமேஸ்வரன் அப்படி ஜடாமுடி அப்படி விரிச்சின்னு நிற்கிறார், மேலேருந்து கங்கை விழறது, இதெல்லாம் பார்த்தேனா? இல்லை, நீ போய் மறுபடியும் பாரு அப்படின்னாரு. பெரியவா என்ன மறுபடியும் இதுக்காக நம்மளை போக சொல்கிறாரு? இத்தனைக்கும் இவர் சில்பசாஸ்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவர் யார் அப்படின்னா, திப்ராஜபுரம் ராமமூர்த்தி ஐயரோ நம்ம பேர் அவர் பேர். நீங்கள் போய் பாருங்கோன்ட்ட. அங்கே போனால் எல்லாத்தையும் பார்த்தார். பார்த்தவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே போனவொடனே என்ன பண்ணார், ஏதோ பெரியவா கடிகாரங்கிறா, இது என்னங்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார். அங்கே ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் போட்டு மறுபடியும் வந்தார். என்ன பெரியவா சொல்லலை, எங்கே கடிகாரம் இருக்கு? ஏ, இவ்வளவு தபசெல்லாம் நீ நல்லா பாத்தியே, இதில் இந்த சிற்பத்தை பாத்தியாடா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மாத்தியானியம் பண்ணி சூரிய தரிசனம் பண்ணுறதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்காரங்க. அப்போ என்ன நேரம், என்ன மாத்தியானிய நேரம் அப்படிங்கிறது அந்த சிற்பத்தில் இருக்குது. நாங்கள் மாத்தியானிய மந்திரம் சொன்னதுக்கப்புறம் சூரிய நாராயண மூர்த்திக்கு ஒரு ஃபில்டர் இருக்குது எங்களுக்கு. அது என்ன ஃபில்டர்னா, இப்படி நாங்கள் கையை வச்சு இப்படி பார்க்கணும். சூரிய தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் மாத்தியானியத்துக்கு உள்ள அர்க்கியத்தை விட்டு காயத்ரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிடணும். சாப்பாட்டில் கையை வைக்கிறதே சூரிய தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான். ஏ பாத்தியா, இதை நீ பார்க்காம வந்துட்டியே. அந்த சிற்பத்துக்குள்ள இந்த வேதனரிப்படி இருக்கிற ஒரு அந்தனர் சொல்கிற டைம் அது இருக்கு. பரமேஸ்வரன் எப்போ வந்து அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, ஒரு மாத்தியானிய காலத்தில் வந்து பண்ணார். இதை அவர் எப்போ போய் மகாபலிபுரத்துக்கு போனாரோ, எப்போ தரிசனம் பண்ணாரோ, இத்தனை அவ்வளோ பெரிய சிற்பத்தில் அந்த பொம்நாட்டிக்கு நிற்கிறார், இவர் நிற்கிறார், நந்தியம் பெருமான் நிற்கிறார், அம்பாள் நிற்கிறார், இதெல்லாம் அவருக்கு கண்ணில் படலை. இந்த மாத்தியானியம் பண்ணுறவர் இப்படி பச்சு பார்த்துட்டு இருக்கிறவரை பார்த்துட்டார். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு எக்ஸ்பர்ட்ட அதை சொல்லி, இன்றைக்கும் ஒரு சதஸ் அப்படின்னு நடந்ததுன்னா எல்லாரும் உட்காந்து சாயந்தரம் பேசின்னு இருக்கா இல்லையா? ஒரு வேத சதஸ்ன்னு இருந்தால் கூட நேரங்காலம் இல்லாமல் வேதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவா. ஆனால் அந்த 5:55 கண்ணாடி கடிகாரம் கூட கிடையாது அவருக்கு, கையில் கடிகாரம் கூட போட்டுக்கிறது கிடையாது. 5:55 எப்படி தெரியுமோ தெரியாது. அதுக்குள்ளே இந்த வேத சதஸில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இப்படி இப்படி என்னென்னா, சந்தியாவந்தனம் பண்ணுற காலம் வந்தாச்சு, போட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வாங்க அப்படி. இதெல்லாம் பெரியவா தான் சொல்லு. இன்றைக்கும் அவளை பற்றி தான் நினைக்க முடியும். இப்படி அந்த டைம், அந்த டைம் வந்தது இந்த மத்தியான வேளையில். அப்படி உக்ரமான தபஸ் பண்ணுறவனுக்கு முன்னாடி சல சல சலன்னு சத்தம், என்னென்னா ஒரு பெரிய காற்று பண்ணி ஓடி வருது. தபஸ் கலைஞ்சுது. தபஸ் கலைஞ்சா எதாப்புல சுவாமி வந்து நிற்பாருன்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், வர்றதோ காட்டு பண்ணின்னு. பக்கத்திலே காண்டீபமும் வில்லும் வச்சிருக்கான், டக்குன்னு எடுத்தான், கோத்தான், இங்கேருந்து ஒரு அம்பு. இந்த பன்னியுடைய முகத்து வழியாக பின்பக்கம் ஒரு அம்பு பாஞ்சுது. அதே நேரம் பன்னியுடைய பின்பக்கம் வழியாக முகத்துக்கிட்ட முகத்தை நோக்கி 100 அம்பு. ஒரே பன்னியில் பன்னி மேலே 2 அம்பு பாஞ்சுது. பண்ணி கீழே வந்து உயிரை விட்டுது. அதுலேருந்து இந்த முகாசுரங்கிறவன் வரம் வாங்கிட்டவன் ஒரு திவ்ய மேனி எடுத்துனா அர்ஜுனனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணால், பின்பக்கம் திரும்பினா அங்கேயும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு திவ்ய உருவத்தை எடுத்துட்டு அவன் மேலே போயிட்டான். இந்த செத்து போய் கிடக்கிற பண்ணி கீழே கிடக்கு. பார்த்தா எழுத்தாப்புல ஒரு தம்பதி, வேட்டுவ தம்பதி. ஆகா, நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டை கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வர அவன், சுவாமியுடைய பாகம் ஒரு பாகம் அம்பாள் தானே, சுவாமியே தான் சொல்கிறா, சொல்ல சொல்லியிருக்கார் அவர், நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சாச்சு. ரொம்ப நாள் பசியில் இருக்கிறவன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா,
இவனுக்கும் பசிக்கிறது. அவன் சொல்கிறான், நான் அம்பு எய்து கொன்ன பண்ணி இதில் உனக்கு பாகம் கிடையாது. அவர் சொல்கிறார், அப்படி சொல்லுவா, என்னுடைய அம்பும் உள்ளே விழுந்திருக்கு பார். மேலே அவள் ரெண்டு பேரும் பேசிக்கிற போதே ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிட்டாள். எப்படி அம்பு விடுறவன் தெரியுமாம, அப்படி விடுவானா அந்த அந்த தனுர் வித்தையில் அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டா. அதில் எப்படின்னா இடது கையால் அம்பை கோத்து விடுறதுக்கு அவன், அதனால் சபியசாட்சின்னு பேர். அவன் யாருக்கும் அந்த பேர் கிடையாது, அர்ஜுனனுக்கு தான் அந்த பேர் சபியசாட்சிங்கிற பேர். சபியசாட்சி சபியசாட்சி, இடது கரத்தால் அம்பை விடக்கூடியத்துக்கு ஒரு திறமை உடைய. ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அவனுடைய காண்டீபத்திலேருந்து அம்பு பெறப்பட்டு குறிய தாக்கும். அவனோட நானும் ஒரு வில்வித்தை பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு அம்பாள்கிட்ட சுவாமி சொன்னார். அவர் சொன்னாலும் இதுக்கு சரியான வேஷம் வேட்டுவ வேஷம் தான், நம்ம ரெண்டு பேரும் இந்த வேஷத்தை போட்டுன்னு போவோம். அது மட்டும் இல்லை, வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அழகில் ரொம்ப சிறந்தவன் வேற சொல்லப்படுறான். நாராயண ரூபமே நரரூபமாக வந்திருக்குன்னு சொல்கிறான் எல்லாரும். அப்படின்னா அவனுடைய தோளோட தோல் பொருத்தி மல்யுத்தமும் பண்ணிட்டு அதுக்கும் நிறையா சான்ஸ் விட்டுடாது அம்பாள்கிட்ட சொல்கிறார். இப்படி சண்டை நடந்தால் காட்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு, நீ ஜட்ஜாக இருந்தனா நான் ஜெயிச்சிருவேன். ஐயோ இந்த வேலை வேலை எங்கிட்ட கொடுக்குறேல, அம்பாள் கேட்குறா சுவாமிட்டு, இந்த வேலை வேலை எங்கிட்ட கொடுக்க போகிறேல வா. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முட்டிச்சு. அப்போ சொல்கிறா, அவர் சொல்கிறா, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கடா நீ, இதுவாக இருக்க ஏதாவது பழம் இதெல்லாம் அங்கே இருக்குது, நிறையா இருக்குது, கிழங்கு காய் கனி சிறகெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடு, இந்த பண்ணியை மட்டும் கொடுக்க மாட்டேன். அவன் சொல்கிறான், என்னைய மீறி இது மேலே நீ கை வச்சுடுவியா, அப்போ ஒருத்தர் ஒருத்தர் மோதி பார்த்துக்கலாம், பார்த்துருவோம். ரொம்ப நாள் சாப்பிடாமல் வீக்காக இருக்கியே அப்படின்னா, அப்படி சொல்கிறியா, என்ன அப்படியா சொல்கிற, என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார், அவருடைய நாமத்தை சொல்லி நான் பலத்தை கொண்டு வந்துடுவேன். யதா கிருஷ்ணா ததா ஜெயா, எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ அங்கே ஜெயம் இருக்கு. ஓஹோ அப்படியாங்கிறார் பரமேஸ்வரர். ஓஹோ உன்னுடைய சகா அவ்வளோ பெரியவரா, அவர் பேரை சொன்னாலே ஜெயம்தான். ஏதோ தர்மா ததா கிருஷ்ணா, எதா கிருஷ்ணா ததா ஜெயா, எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்க ஜெயம் உண்டு. ஒரு ஆத்துல 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், நாளைக்கு தான் அவதாரமே, நாளைக்கு தான். ஏன்னா காலத்தையை பத்தி சொல்லணும், யார் இந்த கண்ணப்ப நாயனார்னு சொல்லாம போயிட்டோம்னா, ஒரு கண்ணப்ப சரித்திரத்தை பற்றி சொல்லி ஒரு சக்கைய பேசுற மாதிரி ஆயிட்டோம். ரசமா இருக்கணும் அது. பகவத்கீதையை உபதேசம் பண்ணுற ஒரு ஒரு படம் இருக்கு. கிருஷ்ணர் பகவத்கீதையை சேரட்டில் உட்காந்து பார்த்தனான விஜயனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு, அது வேண்டான்னு வெளியில் தூக்கி போடுறான். இப்படிலாம் வச்சுக்கப்படாது, போர்க்களத்தில் இருக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சுக்கப்படாது. அது போர்க்களமா, அது என்ன யஜ்ஞ பூமினா, அது குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது. சண்டை நடந்தது 18 நாள் சண்டை நடந்ததே தவிர, பகவத்கீதை அப்படிங்கிற உபனிஷத்து பகவானால் சொல்லப்பட்டது. விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது அங்குதான் சொல்லப்பட்டது பீஷ்மரால். இப்பேற்பட்ட குருக்ஷேத்திரத்தை டிபிக் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த கீதோபதேச படத்தை வச்சுக்கப்படாதுன்னு சொல்கிறான். அது எல்லார் வீட்லையும் இருக்கணும், ஏன்னா எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ அங்கே ஜெயம். அது அறியாமையால் சில பேர் யாராவது ஒருத்தர் மிஸ்கைட் பண்ணுறான், இந்த படத்தை வச்சுக்கப்படாது அந்த படத்தை வச்சுக்கப்படாது. அப்படி என்னுடைய சகா சொல்லியிருக்கார் எனக்கு ஜெயம் உண்டு, அப்படியா மோதி பார்த்துருவோம். நடந்தது சண்டை, இவர் அவரை பிடிக்கிறார், அவர் இவரை பிடிக்கிறார், இவர் அவரை தள்ளுறார், அவர் இவரை தள்ளுறார்,
தோளோட தோல் பொருது சண்டை நடக்கிறது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா, அர்ஜுனனுக்கு தான் அந்த ஒரு ஃபீலிங் தெரியறது. என்ன அப்படின்னா, ஏதோ தெய்வீகமான ஒரு தேகத்தை தொடர்றது போல் உணர்வாக இருக்குது. இது வேடுவர்கள் இருக்கிற மாதிரி கரடு முரடாக இல்லை, வேஷம் வேணாம் அப்படி இருக்குது. என்னைய பகவான் தொட்டு தோளில் தொட்டு கூட்டிகிட்டு போவார், அதுபோல் ஸ்பர்ஷம் மாதிரி இருக்கேன். மலை போல மேனி, மேரு சமானமான தோள்கள், ரெண்டு தோளும் எப்படின்னா ரெண்டு மேரு மாதிரி இருக்கும். ஒரே அம்பால முப்புறத்தையும் எரித்தவர், எப்பேற்பட்ட பலசாலினா, ஒரே அம்பால முப்புறத்தையும் எரித்தவர். அவர் சண்டை போட்டுட்டு இருக்கார், ஆனால் அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கட்டிக்கிற மாதிரி இருக்குது, யாரோ அணைச்சிக்கிற மாதிரி இருக்குது, யாரோ ஆலிக்கிறம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஜெயிக்க முடியல, எப்படியாவது தரையில் போட்டு இவரை மல்லாக போட்டு படுத்துடணும்னு பார்க்குறாரு. ஒன்றும் முடியல, மல்யுத்தம் பண்ணி ஒன்றும் முடியல. நேரம் ஆக ஆக பரமேஸ்வரனுடைய ஸ்பர்சத்தில் தன்னுடைய தேகம் தன்னால் ஸ்பர்சமாகி ஒரு ஆனந்தமானது ஏற்படும். ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே தவிர சண்டை போடுற மாதிரி ரூபம் இல்லை. வந்திருக்கிறது யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறது தெரியறது, அது யாருன்னு தெரியலை. அவன் என்ன பண்ணா, அவரை அப்படி தள்ளி விட்டான், அவர் முன்னாடி போய் நின்றுண்டார், பின்னாடி வந்தான், கையை கூப்பினான், உட்காந்து நமஸ்தே நமஸ்தே மகாதேவ சம்போ, நமஸ்தே நமஸ்தே தயாபூர்ண சிந்தோ, நமஸ்தே நமஸ்தே பிரபன்னாத் பந்தோ, நமஸ்தே 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 மகேஷ். எந்த தெய்வமாக இருந்துட்டு போட்டோம் எனக்கு முன்னாடி வேட்டுவ ரூபத்தில், அந்த தெய்வத்துக்கும் உள்ள இருக்கிற சிவபெருமான் தான் வந்திருக்கணும். வர்றவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா எல்லா தெய்வத்துக்கும் உள்ள இருக்கிறவரான சிவபெருமான நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ல உமாமகேஸ்வர ரூபமாக காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து இல்லை என்னாவது அருள் செய்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ எதுக்கு வந்திருக்கேங்கிறத தெரியும், நீ கேட்கவே வேண்டாம், பாசுபதத்தை வச்சுக்கோ, நீ எதுக்கு வந்திருக்கேங்கிறது தெரியும். அப்படி கொடுத்த க்ஷேத்திரம் தான் மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம்னு சொல்லப்படுற ஸ்ரீசைலம். மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், திருவிட மருதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம், ஸ்புடார்ஜுனம்னு சொல்லப்படுற திருப்புடை மருதூர், மூணு க்ஷேத்திரத்திலையும் அர்ஜுன மரம் அப்படின்னு சொல்லப்படுற மருத மரமே ஸ்தலவிருக்கு. அங்கே தான் கண்ணப்பருடைய பிறப்பானதுக்கு அந்த கால்கோளானது போடப்படுறது. கண்ணால் பார்த்தமே இந்த வேட்டுவ குலத்தில் நம்ம பிறக்கப்படாதான்னு அப்போ நினச்சான் அர்ஜுன். இந்த கிடைத்தற்கரிய இந்த வேட்டுவ பிறப்பு இருக்கு இல்லையா, வேடனா நம்மளும் கொஞ்ச நாள் இருக்கப்படாதான். எப்படி இருந்தார் அழகா, புளித்தோல் போர்த்துண்டு, கையில் ஒரு வில்லு அம்பு, ஒரு கொக்கு இறகு, அழகழகாக மணிமாலைகள்லாம் போட்டுட்டு இப்படி வராரு. இப்படி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரே பரமேஸ்வரன், இந்த ரூபம் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கினான். சுவாமி பாசுபதத்தையும் கொடுத்தார், என் பக்கத்தில் நீ எப்போ வேணாலும் நிற்க வேணாமா அர்ஜுனா அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிறவியும் கொடுத்தார். யார் யாருக்கும் கிடைக்காத பிறவி அவனுக்கு கிடைச்சிது. அதுதான் அந்த ஆரம்பம், அங்கே தான் அவருடைய அவதாரம் ஆரம்பமாகுது. எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இது மகாபாரதத்தில் இருக்கிற ஈவெண்ட், அதை தொடர்ந்து பல விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்படுறது. பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்படுறது. வந்தவன் யார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் அர்ஜுனனே, அர்ஜுனன் தான் கண்ணப்பனாக வந்தான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சிவ பூஜை பண்ண சொல்லியிருக்கார், அதுக்கெல்லாம் நிறையா சான்றுகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஸ்தலங்களில் எல்லா இடத்துலையும் சான்றுகள் எல்லாம் இருக்குது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் சேர்ந்து சிவ பூஜை பண்ண ஸ்தலம்தான் இந்த கிருஷ்ணேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம். இந்த அஜந்தா கேவ்ஸு ஔரங்காபாத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்தலமானது கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற ஸ்தலம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து சிவ பூஜை பண்ண ஸ்தலம். அப்படி அப்புறம் எந்த காலம் அப்படின்னா, எந்த யுகம், எந்த யுகத்தில் அவன் ஆசைப்பட்டானோ
அவன் இந்த பொத்தப்பி நாட்டில் உடுப்பூரில் நாகன் அப்படிங்கிற வேடுவ தலைவன், தத்தை அப்படின்னு அவனுடைய பொண்டாட்டி, அவாய் அவன் ஏகபத்னி விரதனாக இருக்கான். அவன் ராஜா அந்த ஏரியாவுக்கு, ஒரு குறுநில மன்னன் போல இருக்கான், வேடுவர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கல புத்திர சந்தானம் வேணும்னு யாரை பிரார்த்தனை பண்ணணும்னா சட்டி விரதம் இருந்திருக்கு அப்படி சொல்கிறது. சட்டி விரதம்னு சொல்லாமல் முருகப்பெருமானை குறித்து தபஸ் பண்ணி அந்த தபத்தினால தான் கண்ணப்ப நாயனார் அவதாரம் பண்ணார். பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அரியதென்று எருவரும் கூற அதற்படு காதலாலே முருகலர் அலங்கர் செவ்வேல் முருகவேள் முன்றிற் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய் கடன் நெறியில் நின்றார். வேடுவர்களுக்கெல்லாம் இறைவன் யார் அப்படின்னா முருகக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமி. முருகலர் அலங்கர் செவ்வேள் முருகவேள் முன்றிற் முருகன் இருக்கிற கோவிலில் போய் பூஜை பண்ணார், விரதம் இருந்தார். வாரணச் சேவலோடும் வரிமையில் குலங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவேலோர்க்கு புகழ் புரி குறவை தூங்க பேரணங்காடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிடாம இப்படிலாம் இருப்போம். அவா எப்படி இருந்திருக்கா அப்படின்னா சேவல் மயில் இதெல்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கா, பெரிய ஆடல் பாடல் கூத்து நடந்திருக்கு, தேனும் திணை மாவும் பிசைஞ்சு முருகனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது போல் தேனும் திணை மாவும் எல்லாருக்கும், அது ஒரு விதமாக சக்தி சக்தி விரதம் அப்படி இருந்திருக்கா. அந்த குலத்துக்கு தகுந்தது போல், அந்த குலத்தில் உபவாசம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஏகாதசி எல்லா க்ஷேத்திரத்திலையும் உபவாசம் இருக்கணும், இருந்த வரைக்கும் இருக்கணும்னா. பூரி க்ஷேத்திரத்தில் ஏகாதசியே கிடையாது, பூரியில் போய் ஏகாதசின்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே பூரியில் இருக்கிற ஜெகநாதர் அன்னபிரம்மம், அங்கே முழுசாக சாப்பாடு சாப்பிட்டாலே பூரி ஜெகநாதன் நினச்சி சாப்பிட்டாலே உபவாசம் இருந்ததுக்குள்ள பலனை கொடுத்துடும். அதுபோல் குலத்துக்கு குலம் இந்த விரதங்கள்லாம் வேறுபடுறது. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி உபவாசம் இருக்கணும்னா அது அவாலாம் இல்லை. வேட்டுவர்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறான். முருகப்பெருமானுக்கு நிறையா நேர்ந்து விட்டுருக்கா, தேனும் திணைமாவும் பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு விருந்து நடத்தியிருக்கா. அப்படி பூஜை பண்ணி முருகனுடைய அருளால் தான் கண்ணப்பர் அவதாரம் பண்ணார். எப்படி அப்படின்னா தின்னனாருங்கிற பேர். பயில்வடு பொலிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகர் கையிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறங்கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்று அண்ணலார் அருளினாலே. கையில் வேலை தாங்கி இருக்கிற முருகப்பெருமானுடைய அருளால் இந்த நாகன் அப்படிங்கிறவருக்கும் தத்தை அப்படிங்கிற தம்பதிகளுக்கு தின்னனார் அவதாரம் பண்ணார். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவா முருகனை பிரார்த்தனை பண்ணி பெற்ற குழந்தை. அப்படி அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி பக்தரானார், எப்படி தன்னை கண்ணையே எடுத்து கொடுத்தார், இதுபோல் யாரும் பக்தி பண்ண முடியாதுன்னு எப்படி பட்டணத்தார் பாடினார், இன்னும் எத்தனையோ மகான்கள் அவரை பற்றி பெருமையெல்லாம் பாடியிருக்கா, இதெல்லாம் பற்றி நாளைக்கு கருத்தில் எடுக்கணும், தொடர்ந்து அனுபவிப்போம். எல்லாரும் வந்து தொடர்ந்து சிரவணம் பண்ணணும்னு உங்களால் தானே பிரார்த்தனை. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம்.